ஓவனிங் மக்களை நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் அப்படின்னா அங்கே ஹோஸ் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட மெசேஜஸ் தான் அதை பற்றின குவி ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா அண்ணன் நம்ம சேனலில் உட்காந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காப்புல பிரசெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்காதேடான்னு சொல்லி பார்க்கும்போது தான் சீமான் அண்ணனோட புது சின்னமாக அது பற்றின அதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ யா இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சின்னதாக ஒரு கிளாரிஃபிகேஷன். அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்லை, அதுக்கு எனக்கு இந்த சம்பதமும் இல்லை. கோயாலே வந்தா சின்னத்தை வச்சு தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவனை எல்லாருமே தாக்குக்கிறான்னு சொல்லி கும்பல் கும்பலாக கிளம்பி வந்துருவாங்களோன்னு தோணுது. ஐ எம் அ சிம்பிள் பை டூயிங் காமிக்கினேன், எவ்வளோ பெரிய உலகத்தில் கூத்து விட்டுட்டு போயிட்டாரு. பட் ஃபன் அபார்ட், நீங்கள் தான் இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு கீழே காப்பிடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கேன். இன்னொரு முக்கியமான டாப்பிக்கை தான் பேச வந்திருக்கோம். டெட்பூல் 3 சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ப்ரொமோஷனல் ஆர்ட் வந்து பற்றி இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ப்ரொமோஷனல் ஆர்ட்டில் நம்ம டெட்பூல் சம்மந்தப்பட்ட நிறைய வேரியன்ஸ் வரப்போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்மே ஆயிடுச்சு. பத்தாவது குறைக்கு டெட்பூல் 3 புது ட்ரெய்லர் அப்டேட் எப்போ, அடுத்த ட்ரெய்லர் எப்போ வருங்கிறதையுமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ப்ரோமோ ஆர்ட்லேருந்து போயிடலாம். இந்த ப்ரோமோவில் நம்ம உல்வரின டாப்பாக வச்சு உல்வரினோட காமிக் அக்யூரேட் லுக்கை காமிச்சு கீழே ஏகப்பட்ட வேரியன்ஸ் ஆஃப் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 டெட்பூல் காமிக்கப்பட்டிருக்கேன். இதை தாண்டி ஆப்வியஸாக லீக் ஆன டெட்பூல் வேரியன்ஸே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த டெட்பூல் வேரியன்ஸ் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் காப்ஸ் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால டெட்பூல் காப்ஸ்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேரியன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் வித் பேபி டெட்பூல். இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பேபி டெட்பூல் வேரியன்ட் காமிக்கில் பார்த்தது கிடையாது. பட் பேபி வெர்ஷன்ஸ் ஆஃப் நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருந்திருக்காங்க. முக்கியமாக மியூட்டன்ஸ்லேயே எக்ஸ் பேபிஸ்னு சொல்லி மோஜோவோ சம்மந்தப்பட்ட அந்த சூப்பர் ஹீரோஸ் இருக்கதா செய்கிறாங்க. எக்ஸ்மென் யூனிவர்ஸ்லேயே பேபி வெர்ஷன் எக்ஸ் பேபிஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களை ஒரு வில்லன் மோஜோ தான் டிஹெச் பண்ணி பேபியாக மாற்றுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். மேபி ஆஃபீஸாக மோஜோங்கிற அந்த வில்லனை இறக்கி அங்கிருந்து பேபி டெட்பூலோட அந்த வேரியண்ட்டை காமிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைனா டெட்பூல் கம்ப்ளீட்டாகவே கொல்லப்பட்டாரு, ஸோ அவர் திரும்ப பேபி ஃபார்மில் இருந்து வளர்ந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி கூட மென்ஷன் பண்ணலாம். டெட்பூல் 2 கூட இந்த மாதிரி ஒரு சின்ன சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். இந்த பேபி டெட்பூலில் என்ன மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு மோஜோவோ சம்மந்தப்பட்ட ஒரு டெட்பூலுங்கிற மாதிரி அழகாகவே அவரை ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறாங்களா இல்லையானு பொறுத்து பார்ப்போம். அதை தொடர்ந்து கிட்பூலை காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்பூல் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்க போகிறாருங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்பவே கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்பூலாக யார் நடிக்க போகிறாங்கிற முத கூட கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. ஆடம் ப்ராஜெக்டில் நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் கூடவும் ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பார்ல, மோர் லைக் யங்கர் வெர்ஷன் ஆஃப் ரயன் ரெனால்ட்ஸ். ஸோ அந்த படத்திலே யங்கர் வெர்ஷனாக இவன் தான் வரப்போகிறாருங்கிற மாதிரி காமிச்சு ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருக்குமே சேம் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல அந்த குட்டி பையன் கூட டெட்பூலோட அந்த மோனோலாக அழகாகவே ஒரு இடத்துல ஓப்பனாகவே பேசி காமிச்சிருப்பார். Rides my coattails with the R-rating. Then the hairy mother ups the anning by dying. What a well, guess what, Wolverine? I'm dying in this one too. To understand why I took a cat nap on 1,200 gallons of high chest fuel, I need to take you back to the dewy slopes of 6 weeks ago. Icon International, taking out mass murderers, gangsters, unspeakable criminals, people no one would even touch. Except me. I'm gonna touch them all over. And then he jumps in and goes, "Hey, it's Gail calling. I love this shiny suit. It really brings out the in your eyes." And he goes, "Whatever you're paying, I'll double it in Chinese or something." Then he goes, "I don't speak Cantonese, Mr. Oh, I'm not even gonna attempt that, but I did take 8th grade Spanish. So donde está la biblioteca?" Which literally translates to, "I don't bargain, Balkan." Then he jumps through the whole window and stuff, and then he goes, Oh, this isn't Gilbert's. I am so sorry. I thought this was a leashing party. இதை கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், கிட்டத்தட்ட ஒரு குட்டி டெட்பூல் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் அவர் கொடுப்பாரு. குட்டி ரயன் ரெனால்ட்ஸோட அந்த வைபம் அவர்கிட்ட இருக்கும்போது அப்பவே நிறைய பேர் கெஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இவர் தான் வந்து கிட் டெட்பூலா வரப்போறாருன்னு. ஸோ இப்போதைக்கு கிட் டெட்பூல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இவருடைய கேஸ்டிங் கன்ஃபார்ம் செய்யப்படல. எனக்கு இரமா இவர் தான் 100% கிட் டெட்பூலா வரப்போறாரு நம்புறேன். ஏன்னா அந்த படத்துக்கும் டெட்பூல் 3 ஒரே டைரக்டர் ஷான் லெவி தான், மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த படத்திலே யங் ரயன் ரெனால்ட்ஸ் அவரை கேஸ்ட் பண்ணியிருக்கும்போது அந்த வைப் இல்லாமலே கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ சேம் கேஸ்டிங் இந்த படத்துலயுமே கிட் டெட்பூலா ரிட்டர்ன் ஆகலாம். அண்ட் கிட் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேவியரோட மேன்ஷனில் ரொம்பவே எங்கான ஆர்ஃபனேஜில் வந்த ஒரு பையன், சின்ன வயசுலேருந்து துருத்துன்னு இருந்திருப்பான். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இவன் எல்லாருமே கலாச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அது பிடிக்காம இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். அந்த சமயத்தில் தான் நம்ம டெட்பூல் உள்ளே போந்து உன்ன மாதிரி சுட்டி பசங்க தானே எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அந்த டெட்பூல் கார்ப்ஸில் கிட்பூலையுமே ஒரு முக்கியமான மெம்பராக சேர்த்துப்பார். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு கிட்பூலையுமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருக்கிறது ஆப்வியஸாக நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் டெட்பூல்னு சொல்லலாம், அதாவது நம்ம டெட்பூல் அவர். அதை தொடர்ந்து டாக் பூல், ஆல்ரெடி கன்ஃபார்மான ஒரு கேரக்டர் தான்.
அந்த டாக் புல்லோட லுக் முத கொண்டு என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம ரயன் ரெனால்ட்ஸே அஃபிஷியலாக டீஸ் பண்ணியிருக்காரு. இந்த நாயோட பேக் ஸ்டோரி நிஜ வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சாலோ பியூட்டி ப்ராடக்ட்ஸை கிடைச்சாலோ அதை டேரக்டாக ஹியூமன் மேலே டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு மிருகத்து மேலே தானே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய கார்பரேட்டோட டெஸ்ட் சப்ஜெக்டாக தான் இந்த டாக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இதுக்கு ஹீலிங் ஃபேக்டர் எல்லாமே கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த நாயுமே ஆப்வியஸாக நம்ம டெட்புல் தான் அவருடைய டெட்புல் காப்ஸுக்காக ரெக்ரூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த நாய்க்குமே ஹீலிங் ஃபேக்டர் இருக்குங்க ஆப்வியஸாக. அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு தலை மட்டும் தனியாக பறந்துட்டு இருக்கு, தலைக்கு மேலே ஹெலிகாப்டர் இருக்கேடா, இது என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு அதுதாங்க ஹெட் புல், டெட் புல் கிடையாது ஹெட் புல். இவருடைய முகத்தை பார்த்தாலே ஈஸியாக எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவீங்க. இவர் மார்வல் ஜாம்பிஸ் யூனிவர்ஸ்லேருந்து வந்தவர். ஸோ அந்த ஜாம்பிஸ் யூனிவர்ஸில் ஆப்வியஸாக இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸும் ஜாம்பிஸாக மாறிட்ட அப்புறம் அந்த இடத்துல தலை மட்டும் வச்சிருக்க நம்ம டெட் புல்லுமே ஜாம்பியாக மாறியிருப்பார். பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஜாம்பி வைரஸ் நம்ம டெட் புல்ல ஒன்றுமே பண்ணியிருக்க கூடாது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹீலிங் ஃபேக்டர் அவர் உடம்புல இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவர் தலை மட்டும் ஜாம்பியாக மாறி ஜாம்பி யூனிவர்ஸில் அண்ணாம தான் சுற்றிட்டு இருக்க ஒரு கேரக்டரமாக தான் இவரை காமிச்சிருப்பாங்க. And guess what? இவரையுமே ஆக்சுவலாக நம்ம டெட்புல் அவருடைய டெட்புல் காப்ஸில் ஒரு மெம்பராக சேர்த்துருப்பாரு. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், பேபி டெட்புல்லை தாண்டி கிட்புல், டாக் புல், ஹெட்புல் இவங்க மூணு பேருமே டெட்புல் காப்ஸில் இருந்திருக்காங்க. இவங்க கூட நம்ம ப்ரைம் டெட்புல் அண்ட் ஆப்வியஸாக லேடி டெட்புல்னு சொல்லி மொத்தம் அஞ்சு பேர் கொண்டு வர குழு தான் டெட்புல் காப்ஸ். ஸோ அதில் கிட்டத்தட்ட நாலு பேரை இங்கே டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அஞ்சாவதாக இருக்கிறது லேடி டெட்புல். அண்ட் எங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்துருக்கலாம், யாரோ ஒருத்தங்க வித்தியாசமான ஒரு டெட்புல் க்ளோஸை போட்டு யூசி கன்சை வச்சு சுற்ற மாதிரி யோசிக்கும் சமைக்கப்பட்டிருக்கும். அது பாசிபிளி லேடி டெட்புல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் லேடி டெட்புல்லாக நம்ம டெய்லர் ஸ்விஃப்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போதைக்கு டெட்புல் காப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்புல் 3க்குள்ளே ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் ஏன் டெட்புல் காப்ஸ் வந்து கிட்டத்தட்ட லேண்டன் காப்ஸ் அப்படி இல்லைன்னா சூசைட் ஸ்குவாட் மாதிரி ஒரு டீம் தான், செம ஒரு ஃபன்னான டீம், அவங்களோட இந்த அட்வென்ச்சர் கூட செம ஃபன்னாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் டெட்புல் காப்ஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை. டெட்புல் காப்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டோரியுமே அவங்க எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் காட்டப்படல. மேபி டிவி ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வேரியன்ஸ் ஆஃப் டெட்புல ஒன்றா சேர்த்து அவங்களுக்குள்ளேயே ஒரு டெட்புல் காப்ஸ் டீம் உருவாக்கியிருப்பாங்களோங்கிற கேள்வி என்பதான் செய்யுது. இவங்க மல்டிவர்ஸை காப்பாற்றலாம் போகிறதுல மல்டிவர்ஸுக்கு அதிகமான பிரச்சனை கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு டெட்புல்லே தாங்க முடியாது. டெட்புல் வேரியன்ஸ் இத்தனை பேர் இருக்கும்போது என்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இதை தாண்டி ஆப்வியஸா பிஹைண்ட் தி சீன்ஸ்ல நீங்க சாமுரை டெட்புல்ல பாத்திருப்பீங்க. அதே மாதிரி லீக்ஸ் படி பார்க்கும்போது வுல்வரின் வெர்ஷன் ஆஃப் ஒரு டெட்புல்லுமே வர மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பவர்லெஸ் டெட்புல் இருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு ரூமர் சுத்திட்டு இருக்கேன். ஐ மீன் பவரே இல்லாத டெட்புல் வரலாம்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ டெக்னிக்கலா இப்பவே டெட்புலுக்கு ஒரு 7-8 வேரியன்ஸ் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி படத்துக்குள்ளேயுமே ஆப்வியஸா இன்னும் நிறைய வேரியன்ஸை ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா அந்த படம் முடிக்கவே கேமியோஸ் தான் இருக்குமோங்கிற ஒரு பயம் வரதாங்க செய்து. கேமியோ காட்டுறதுல பிரச்சனை இல்லை, பட் அந்த கேமியோஸ் படத்தோட கதை ஓட்டத்துக்கு முக்கியமாக அமையணும். இப்போ காட்டுறோன்னு காட்டி இந்த கேமியோஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக காண்டாயிடும். டெட்புலுக்கு மட்டும் இல்லை வுல்வரினுக்குமே நிறைய வேரியன்ஸ் வர போகிறாங்க. ப்ரைம் வுல்வரினா அந்த எல்லோ சூட் வுல்வரின் தான் இருக்க போகிறாரு. அதை தொடர்ந்து இப்போதைக்கு ஹென்ரி கேவல் பாசிபிளி வுல்வரினா வரலாங்கிற மாதிரி ஒரு ரூமர் சுற்றிட்டு இருக்கு. ஹென்ரி கேவல் காஸ்டிங் எம்சியூவில் நடத்திருக்கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரை வுல்வரினா கூட்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி டேனியல் ரேட்க்ளிஃபை பேட்ச் வெர்ஷன் ஆஃப் வுல்வரினா கூட்டிட்டு வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ட்ரெயிலர்லேயே முக்கியமாக இந்த உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஒரு வித்தியாசமான வுல்வரின் வேரியன்ட் உட்காந்துட்டு இருக்காப்ல. ஸோ ரெண்டு பாப்புலரான ஹீரோஸை ஜஸ்ட் லைக் தட் கேமியோஸ் மாதிரி யூஸ் பண்ண இப்போதைக்கு டெட்புல்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதை தாண்டி இன்னும் ரெண்டு மூணு வேரியன்ஸும் இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. லோகன் வேரியன்ட் ஆஃப் வுல்வரினும் வரலாமா, அண்ட் குள்ளமான யாராவது ஒரு வுல்வரின் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வுல்வரின் பக்கமே இப்போதைக்கு 6 வேரியன்ட் கிட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ டெட்புல் சைடில் 10, வுல்வரின் பக்கம் 6ன்னு சொல்லி ஏகப்பட்ட கேமியோஸ் கொட்டி கிடக்க போதுங்க. கேமியோஸ் வர்றது நல்லதானே நீங்கள் யோசிக்கிறதும் புரியுது, பிரச்சனை இல்லை வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் இத்தனை கேமியோஸுக்கு நடுவில் நம்ம டெட்புல் அண்ட் நம்ம உள்விரினே கேமியோவாக மாட்டாயினா என்ன பண்ணுறது, ஃபோக்கஸ் அவங்க மேலே இல்லாமல் கேமியோஸ் மேலேயே போயிடுச்சுன்னா இந்த படம் ஜஸ்ட் ஒரு கேமியோ ஃபெஸ்ட்டாக தான் மாறிடும். கதை முக்கியம் குமார், கதையில் நம்ம டெட்புல் அண்ட் உள்விரின் ரொம்ப முக்கியம், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி கதை நகருது, அந்த கதைக்கு சப்போர்ட்டிவாக கேமியோஸ் வந்தால் பிரச்சனை கிடையாது. மல்டிஸ் ஆஃப் மேட்னஸ் ஸ்டைலில் ஜஸ்ட் கேமியோவை காட்டுறோங்கிற பேரில் காட்டி முடிச்சாயினா செம்ம காண்டாயிடும். ரொம்ப முக்கியமான ஒரு படம்டா, கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். இப்போ வர மே மாதத்துலேருந்து இதை பார்த்துக்க ஒரு சின்ன ரீஷூட்டும் போதும். ரீஷூட்டில் என்ன கொள்ளறுபடி பண்ண வைக்க போகிறாங்கன்னு தெரியல, பட் இந்த படம் மேலே ரொம்ப அதிகபட்ச நம்பிக்கை மார்வல் போட்டிருக்காங்க. பாபிகரும் இந்த படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அமையுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரயன் ரெனால்ட்ஸ், ஹியூ ஜாக்மேன் அண்ட் முக்கியமாக ஷான் லெவி டேரக்டர் மேலே கொஞ்சம் அதிகபட்ச நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. பட் மார்வல் ஸ்டுடியோஸ் கண்டது ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்டில் என்ன மாதிரி சொதப்பினாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வந்து ஒரு சின்ன சொதப்பல் நடந்துச்சு, மிகப்பெரிய ஏமாற்றமாக போயிடும். லிட்ரலி இந்த ஒரு படம் டெட்புல் 3 கேன் மேக் ஆர் பிரேக் மார்வல். மார்வல் மேலே இருக்க அந்த முழு நம்பிக்கையை திரும்ப கொண்டு வர ஒரு வேலையை இந்த டெட்புல் 3 பண்ணலாம். அப்படி இல்லைனா இனிமேல் மார்வலே பார்க்க மாட்டேன்டாங்கிற மாதிரி ஒரு வெறுப்பை கூட இந்த படம் வந்து ஏற்படுத்தலாம். இதில் என்னத்தை அவங்க வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் டெட்புல் 3 காத்துட்டுருக்கீங்கன்னு சொல்லி தாத்தா மறக்கமைக்கல காம் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அந்த சின்ன அதுக்கு எனக்கு சப்பது இல்லை, அதை மறந்துடாதிக்க போகிற பக்கம் மறந்துட்டு போயிட்டு போகிறீங்க. நம்ம 5-6 வருஷமாக சேனல் நடத்திட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு அவங்க மறக்காம இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடலை மீ பண்ணி நினைத்திருக்கோம். ஹேப் அண்ட் கே வாட்டா.